டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானம் எல்லா மதங்கள் எல்லா கோட்பாடுகளுமே சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் பகவத்கீதையில் கூட அன்னத் பவந்தி புதானி அப்படின்னு அன்னதானத்தோட சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்னதானம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் தீரும், நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அது பின்னாடி வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாராலையும் எல்லா தானமும் பண்ண முடியாது, அன்னதானம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். பாரதி கூட சொன்னால் தனி ஒருவனுக்கு உணவிலே ஜெகத்தினே அழிக்க சொன்னால் சப்படி அந்த பசின்றது அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு அந்த சாப்பாடு அந்த அன்னதானம் செஞ்சு அவன் முகத்தில் அந்த மலர்ற அந்த சிரிப்பு அந்த போதும்னு சொல்கிற அந்த வார்த்தை அந்த சந்தோஷப்பாக அதுக்கு வந்து எல்லையே இல்லை. இப்போ எதுக்காக நம்ம அன்னதானத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய டிவியில் நம்ம நிறைய லைவாக வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து லைவாக பார்ப்போம், எலெக்ஷன் புலட்டின் லைவாக பார்ப்போம், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் லைவாக பார்ப்போம், ரியாலிட்டி ஷோஸ் வந்து நம்ம வந்து லைவாக பார்ப்போம், கபடி மேட்ச் லைவாக பார்ப்போம், நிறைய விஷயங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு அன்னதானத்தை நம்ம லைவாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தோண ஒரு விஷயம் தான். ஒன்ஸ் அகேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அதாவது அவருடைய நித்திய கர்ம மாதிரி அதாவது ஆல்மோஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, ரியலாக ஆத்மார்த்தமாக வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ நம்ம வீடியோ எடுத்துக்கா அவர் பண்ணல, அவர் பண்ணது தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் போது. ஸோ அவர் வந்து மருத்துவம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து மக்களை சென்றடைய அப்படின்னு அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ஓவர் டு அன்னதானம் லைவ். இப்போ முதலே சொன்ன மாதிரி பாருங்கள், அவர் தன் கையால் சமைத்து அந்த அந்த உணவு ருசியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆத்மார்த்தமாக பண்ணுற விஷயம் அது. நல்ல குவாலிட்டி அரிசி தான் வந்து போடுவார். ஸோ அதை வந்து அந்த ஒரு அதாவது உணவுன்றது பேட்டை படத்தோட ரஜினிகாந்த் சொல்லாது, இங்கேருந்து வரணுன்ட்டு அந்த மாதிரி மனசுலேருந்து வர விஷயம். இங்கே பாருங்கள் நல்ல தயிர் வந்து நல்ல குவாலிட்டி தயிர். ஸோ அந்த தயிரை வந்து அந்த அடிவரையில் அதை வந்து அதை கிண்டி நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு அன்னதானன்றது. சும்மா அதை ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூட அடிக்கடி சொல்லுவார், அது ஆத்மார்த்தமாக வந்து இந்த மக்கள் வந்து அது ருசிகரமாக இருக்கணும், அந்த உணவுன்ற ருசிகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணுற விஷயம் அது ஆத்மார்த்தமாக பண்ணுற. இங்கே பாருங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி இது வந்து நமக்காக பண்ணல, திராட்சை முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து அதை வந்து பண்ணி அதை பண்ணுற விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங். இது ஒன்ஸ் அகேன் இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அன்னதானன்றது பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக வந்து பண்ணிவிட்டு வந்து ஒரு சேர் டேபிள் போட்டு வந்து கொடுத்துருவாங்க, இல்லை எங்கேயாவது வந்து சாப்பாடாக போடும் நம்ம நார்மலாக வந்து எல்லா இடங்களும் அப்படி தான் நடக்கும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து ஒன்ஸ் அகேன் நம்ம சொன்ன மாதிரி அதை ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க, அதை வந்து பேக் பண்ணி அது கொண்டு போய் அதை நம்ம சொன்ன தனி ஒருவனுக்கு உணவு இல்லை. யார் அந்த தனி ஒருவன், அதை அந்த தனி ஒருவனை தேடி போகிறாங்க, அந்த பசியோடு இருக்கிறவனை தேடி போனது அந்த பேக்கிங் வந்து நடக்குது. இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அடிக்கடி, அந்த அடிக்கடி பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து தானாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பேக்கிங். இது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது பண்ணுறாங்க, 100-150 பேக்கெட் வந்து பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இது எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, ஸோ அந்த லொக்காலிட்டியில் வந்து கரெக்டான ஆளுங்களை கொண்டு போய் சேரணும். அந்த லொக்காலிட்டி மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் வந்து பசியோடு காத்துக்கிறவங்க கொண்டு செய்யணுன்றதுக்காக தரமான ஒரு உணவை வந்து தயாரித்து அதை அன்னதானன்றது அது ஆத்மார்த்தமாக பண்ணி அதை வந்து பேக் பண்ணி வச்சுருக்க அந்த காட்சியை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் அந்த பேக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பாக்ஸில் பண்ணுறாங்க, இது பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டமான விஷயம், பாக்ஸில் பேக் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்த இது பார்த்திங்கன்னா அது பேக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் அந்த உணவு வந்து மீதம் இருக்கும், கண்டிப்பாக பேலன்ஸ் ஃபுட் இருக்கும். அதாவது ஒன் செகண்ட் அனுசாரணத்தை அந்த வேஸ்டேஜ் வந்து இருக்கக்கூடாதுக்காக பேலன்ஸ் ஃபுட் இருந்ததுன்னா எந்த ஏரியாவில் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் வச்சுருவாங்க, அங்கே ஏழை பாழைகள் வந்து அந்த உணவு வந்து கொடுப்பாங்க. அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம், அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை நான் அவங்க சொல்கிற மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்மளால் வந்து ஆக்சுவலாக அது ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரிலாம் போய் பண்ணுவோம், அவர் அப்படிலாம் பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக தன்னால் எப்போலாம் நான் அவரோட எப்போலாம் முடியுதோ பைசா கைசா எதுவுமே எதிர்பார்ப்பு கிடையாது. இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது வந்து அபூர்வம் அதிசய பிறவின்னு சொல்லலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிச்சது, நம்ம எடுத்துகிட்டு கிளம்புறோம், நம்ம பேக் பண்ண அந்த அன்னதானம் அதை வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புறோம். எங்கே வந்து யார் பசியோடு இருக்காங்கன்னு தேடுறோம், அது ஒவ்வொருத்தரும் ஏரியா மாறும். இங்கே பாருங்கள் உண்மையான பசியோடுது, இது சத்தியமாக அந்த வீடியோ எடுக்கணுன்றதாக பண்ணல, அது அதனால தன்னுடைய முகத்தை கூட மறைச்சு கொண்டு அவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த பசியோடு இருக்கிற அந்த அந்த மூதாட்டி அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்த பயணம் தொடர்கிறது. இது ஒரு 2-3-4 பேர் பைக்கில் டீமாக பிரிஞ்சு வந்து சுற்றுவாங்க, சுற்றிட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு முதியவர் அவர் வந்து படுத்துட்ருக்காரு, அவருக்கு போய் கொடுக்குறோம். அவர் எழுப்பி வந்து அந்த முகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு புன்னகை, அதுக்கு ஈடு இணையாக என்ன இருக்குது ஆக்சுவலாக அந்த அந்த முகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த புன்னகை, அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு இருக்கார், அவர்கிட்டயே வந்துட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அடுத்த பயணம் தொடர்கிறது. ஸோ இதுவும் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூதாட்டி வயது முதிர்ந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம், அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அப்படியே வாழ்த்துறாங்க, வாழ்த்துட்டு இன்னும் ஒன்று ரெண்டு கிடைக்குமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அந்த பேக்கெட்டில் போட சொல்கிறாங்க, நம்ம வந்து போடுறோம் அதை, அது பேக்கெட்டில் போட்டு இது பண்ணுறோம். சந்தோஷமான ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொரு மூதாட்டி
அங்கேயும் வந்து அந்த இது நம்ம கொடுத்துருக்கோம். தென் கோவில் வாசலில் ஒவ்வொரு டைம் சில டைம் பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் கூட சில பேர் இருப்பாங்க. அது இறைவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசியாக இருக்கிறவங்க வந்து அவர்களை தேடி சென்று கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இறைவன் மனிதன் தெய்வம் மனித ரூபத்தில் வருவாங்க. அந்த மாதிரி தெய்வம் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் ரூபத்தில் வந்து கொண்டு போய் அவர்கள் இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை நம்ம சொல்லாமல் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. இது இந்த சாப்பாடை வந்து சமைக்கிறது வந்து அது ஒரு கஷ்டம், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டம், அதை பேக் பண்ணுறது அதோட கஷ்டம், அதை எடுத்துகிட்டு போகிறது அதோட கஷ்டம், அதோட கஷ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு ஈஸியாக கூட்டத்தில் கொடுத்துடலாம். இது மாதிரி தேடி தேடி போய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம. இங்கேயும் வந்து இங்கே மக்கள் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியல் இதோடு அதை வந்து அதுக்காக ஏங்கி பரிதி வச்சுட்ருப்பாங்க. அங்கேயும் நம்ம வந்து அது உணவு வந்து வழங்கப்படுகிறது. இது ஒன் செகண்ட் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. எல்லார் முகத்திலும் சந்தோஷம். அந்த அது சாப்பாடு அதாவது அது கிடைக்கிற நிறைய சந்தோஷமும் வேறு எதுக்குமே கிடைக்காது. இதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலாம்.